இன்னைக்கு நம்ம விமான போக்குவரத்து பற்றி பார்க்க போகிறோம். விமான போக்குவரத்து சிறப்பம்சங்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். விமான போக்குவரத்து மிக விரைவான மற்றும் விலையுயர்ந்த போக்குவரத்து முறை. பெரிய அளவிலான பயணிகள் மற்றும் சரக்கு விமானங்களில் உற்பத்தி மற்றும் அவற்றின் செயல்பாடுகளுக்கு ஹங்கர், தரையிறக்கம், எரிபொருள் மற்றும் பராமரித்தல் போன்ற விரிவான ஏற்பாடுகள் தேவை. அதனால் விமான போக்குவரத்து அதிக மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் பயணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. விமான நேரம் பயண நேரத்தை குறைப்பதன் மூலம் தூரங்களை குறைத்துள்ளது. இது உள் மற்றும் வெளிப்புற பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படலாம். வெள்ளம், பூகம்பங்கள், விபத்துக்கள் போன்ற பேரழிவுகள் மற்றும் அவசர காலங்களில் எந்த இடத்திலும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு இது பொருத்தமானது. மலைப்பாங்கான பாலைவன அணுக முடியாத பகுதிகளுக்கு விமான போக்குவரத்து ஏற்றது. அங்கு பிற போக்குவரத்து வழிகள் சாதகமாக இல்லை. நம் நாட்டில் விமான போக்குவரத்திற்கு பெரிய அளவு திட்டமிடல் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது மற்றும் அவசியம். விமான வசதிகளை உருவாக்க பெரிய முதலீடுகள் தேவை. விமானங்களில் விலை, ஏரோட்ரோம்களின் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கு மூலதன செலவு தேவை. பெரிய தொழில்துறை மற்றும் வணிக மையங்களில் நாடு முழுவதும் பரவியுள்ளது. இந்த மையங்களுக்கு மிக விரைவான போக்குவரத்து இணைப்புகள் தேவை. இப்போ நம்ம பார்த்தது இந்தியா விமான போக்குவரத்தின் சிறப்பம்சங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் விமான போக்குவரத்து எவ்வாறு தொடங்கப்பட்டது, அதனுடைய வரலாறு நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் விமான போக்குவரத்து 1911 அலகாபாத்துக்கும் நைனிக்கும் இடையில் 10 கிலோமீட்டர் தூரத்தில்தான் தொடங்கப்பட்டது. 1947 நான்கு நிறுவனங்கள் இருந்தன. இந்தியன் நேஷனல் ஏர்வேஸ், டாடா சன்ஸ் லிமிடெட், ஏர் சர்வீஸ் ஆஃப் இந்தியா மற்றும் டெக்கான் ஏர்வேஸ். மேலும் நான்கு நிறுவனங்கள் பாரத் ஏர்வேஸ், ஹிமாலயன் ஏவியேஷன் லிமிடெட், ஏர்வேஸ் இந்தியா மற்றும் கலிங்க ஏர்லைன்ஸ் ஆகியவை 1951 விமான சேவையில் சேர்ந்தன. 1953 விமான போக்குவரத்து தேசியமயமாக்கப்பட்டது. இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் இந்தியா இன்டர்நேஷனல் ஆகிய இரண்டு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. இந்தியாவில் பாதுகாப்பான, திறமையான விமான போக்குவரத்து மற்றும் வானூர்தி தகவல் தொடர்பான சேவைகளை வழங்க இந்திய விமான நிலைய ஆணையம், அதாவது த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ பொறுப்பாகும். இது 125 மேற்பட்ட விமான நிலையங்களை நிர்வகிக்கிறது. அவற்றில் 12 சர்வதேச விமான நிலையங்கள். ஏப்ரல் 1992 இந்திய அரசு சரக்குகளுக்கான திறந்த வான கொள்கை, அதாவது ஓப்பன் ஏர் பாலிசி அறிமுகப்படுத்தியது. இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு உதவுவதாக இது இருந்தது. இவ்வாறு இந்திய விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டது.